வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 பைக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எப்போ வந்து லான்ச், இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ரொம்ப நாள்ன்றதோட வந்து ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன்னு சொல்லலாம். பட் இந்தியாவுக்கு வந்து அந்த மாடல் வந்து வராதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வரோம் அப்போ வரோம்னாங்க, பட் இப்போ வந்து ஃபைனலாக இந்த மாடல் வந்து வராதுன்ட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே ஸ்டைலில் வந்து ஒரு எஃபிசியட் என்ஜினை வச்சு எஃப்ஜிஇசட்ன்ற மாதிரி வந்து ஒரு மாடல் வந்து விட போகிறன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது வந்து மே மாதக்குள்ளே வந்து அந்த பைக் வந்து லான்ச் ஆகிடன்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து நீங்கள் வாங்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து மறந்துடுங்க. அதுக்கு ஒரு கேட்டை போட்டு மூடிடலாம். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் 125 வந்து இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கு. இது வந்து ஏன் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா பெரிய ப்ராண்டும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 125 வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கேடிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஜாஜாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த 125 சீரீஸை வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே போல் தான் எம்மாவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க 125 சீரீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்எஸ்ஆர் 125 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எக்ஸ்எஸ்ஆர் 900, அப்புறம் 700, அப்புறம் 155 அதிலே நிறைய மாடல் இருக்குது. இப்போ அதில் வந்து பேஸ் வேரியண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த 125 வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏன் வந்து லான்ச் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரி படி இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்து பைக் லைசன்ஸ் வாங்கணும், வந்து ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 125 சிசி வந்து அவருக்கு வந்து கரெக்டான பைக், அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பைக் வந்து இருக்குது. இப்போ வந்து டியூக்கில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதான் 125 பார்த்திங்கன்னா பவரான பைக்குன்னு சொல்லலாம். பட்டு இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 125 பார்த்திங்கன்னா டியூக்கோட பவரான ஒரு மிஷின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து V3, அப்புறம் பார்த்திங்கன்னா எம்டியில் யூஸ் பண்ணுற மாதிரி டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் வருமானு பார்த்திங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட பவர்னு பார்த்தோன்னா அதான் ரொம்ப இம்ப்ரெசிவ், ஒரு 125 அதிகமான பவர் இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து டியூக்கு தான் இருக்குது. பட் இது இந்தியா லான்ச் ஆன அப்புறம் இது தான் வந்து மேக்ஸிமம் ஹை பவராக வந்து இருக்கும். இதோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து 14.75 பிரேக்கர்ஸ், 10,000 RPM டார்க்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11.5 Nm, 8,000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட கலர் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெட், அப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோன்னு 3 கலர் ஆப்ஷன் வந்து தர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கன்சோல் தான் இருக்குது. இது ரெட்ரோ ஸ்டைல்னால் அந்த பழைய ஓல்டு ஸ்டைலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி பட் டிஜிட்டல் வந்து தராங்க. எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட, நம்மளுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து சீட்டிங் பார்த்தா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப் ரோட் எல்லாம் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சஸ்பென்ஷன் பார்த்தா இதில் வந்து நம்மளுக்கு வந்து USD4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மோனோசாக் ஃபிச்சர் இருக்குது. பட் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் தான் தருவாங்க. ஒரு USD4 கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் டெலஸ்கோப்பிக் தான் வரும் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது. அந்த ப்ரைஸ் கட்டிங் இதுக்காக அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோர்க்கு தான் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து V3, அப்புறம் பார்த்திங்கன்னா MT இருக்க மாதிரி VV டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அந்த மைலேஜ், அப்புறம் அந்த பவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த 125 வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் வந்து நம்மளுக்கு V3 பார்த்திங்கன்னா 50 வந்து கண்டிப்பாக தரும். பட்டு இது வந்து 125, அப்போ இது இன்னும் அந்த VV டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 60 வந்து தாராளமாக தரும். பட்டு எந்த அளவு தருதுன்னு தெரில, பட் கம்பெனி தரப்புலேருந்து 50 வந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு 55-60 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது 125, கண்டிப்பாக ஒரு 55 வந்து நம்மளுக்கு வந்து தரணும்னு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து டெயில் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு LED தான் தராங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது.
ரொம்ப ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு எல்இடி செட்டப் தான் தராங்க. லோ பீம் ஐ பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் தான் இருக்குது. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் இருக்குது, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.2 lakhs வந்து வருது. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு வரும்போது 1.4 to 1.5 lakhs வந்து கண்டிப்பாக வரும். டியூக்கு வந்து ஒரு நல்ல காம்படிஷன்னே சொல்லலாம். இந்த பைக் வந்து ஒரு 150 ரேஞ்சில் இருக்க பவர் வந்து இந்த 125 வந்து தந்திருக்காங்க. ஏகப்பட்ட 150 cc பார்த்தீங்கன்னா இந்த பவர் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டாப்பாக இருக்கும். பட் இவங்க வந்து 125 வந்து இந்தளவு வந்து ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய பிராண்ட் வந்து இந்த 125 cc வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ யமகாவும் வந்து அதில் வந்துட்டாங்க. இந்த பைக் வந்து எதுக்கெலாம் காம்படிஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, டாப் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டியூக் 125 வந்து செம்ம காம்படிஷனாக இருக்கும். அது கீழேனு பார்த்தீங்கன்னா என்எஸ் 125 இருக்குது. பட் அது ப்ரைஸ் ரேஞ்சு வந்து கொஞ்சம் இதோட கம்மியாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து காம்படிஷனாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.